ஹாய், வெல்கம் டு மேட்ச் சித்ரா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1.4ல் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், பட் இதில் ஒரு 10 சப்டிவிஷன் இருக்குது. இந்த 10 சப்டிவிஷன்லேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்றாங்க, அதாவது பி பை கியூங்கிற ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. பி பை கியூங்கிற ஃபார்மேட் எதில் வரும், ரேஷனல் நம்பரில் வரும். ஸோ இந்த ரேஷனல் நம்பரில் கொடுக்குறாங்க, அந்த ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக, அதாவது ரிப்பீட்டிங்காக அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் எடுத்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காங்கிறதுக்கு ஒரு 1 மார்க் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், டெர்மினேட்டிங்னா எப்படி இருக்கும், நான் டெர்மினேட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Without actual performing the long division, state whether the following rational number will have a terminating decimal expansion or non-terminating repeating decimal expansion. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வித்தவுட் ஆக்சுவல் பர்ஃபார்மிங் லாங் டிவிஷன். ஸோ இந்த இப்படி டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்குன்னோடனே நம்ம இந்த 13-ஐ 3125-ஆல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிவைட், லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணி, அதாவது லாங் டிவிஷன் மெத்தடில் இந்த இது மாதிரி டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இது வந்து டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்கன்னு, ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் இந்த மெத்தடை வந்து வெரிஃபிகேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இப்போது நம்ம இது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரெண்டு தியரம் சொல்ல, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் லைட்டாக வேணால் அதை சொல்லிடுறேன். இப்போது ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு அது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இது பி பை கியூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பி பை கியூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த கியூவை நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா, 2n இன்ட்டு 5m. இந்த n mங்கிறது ஏதோ ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர், ஓகேவா? ஸோ n கமா எம் ஆர் நான் நெகட்டிவ் இன்டீஜர். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் ஜீரோவிலேருந்து வரும், ஓகேவா? ஸோ ஜீரோவிலேருந்து 1, 2, 3 அது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா என்னது, 2 பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 2, 5 இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு வரணும். பட் இந்த 2 வராமல் இந்த 5 மட்டுமோ, இல்லை 5 வராமல் 2 மட்டுமோ கூட வரலாம். பட் இது எப்படி அப்படின்னா, இந்த கியூங்கிற நம்பரை நம்மளால் இந்த மாதிரி 2 பவர்லேயும் 5 பவர்லேயும் எழுத முடிஞ்சுது, ஃபேக்டர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அது தான் என்னன்னு சொல்கிறோம், டெர்மினேட்டிங், ஓகேவா? ஸோ அப்படி ஃபேக்டர் பண்ண முடியும்னா டெர்மினேட்டிங். இந்த ஏன் இதை ஃபேக்டர் பண்ணுறது, இந்த ரீசன்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ இப்படி ஃபேக்டர் பண்ண முடியலன்னா அது நான் டெர்மினேட்டிங், அதாவது ரிப்பீட்டிங், ஓகேவா? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்கான்னு பார்க்குறதுக்கு நமக்கு பியை பற்றி எந்த ஒரு இதுவுமே கேர் வேண்டாம். ஸோ நம்ம கியூவை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ கியூவை ஃபேக்டர் பண்ணணும். ஸோ ஃபேக்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், எல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த மெத்து. ஸோ நான் இப்போ 2, 5 தான் சொல்லியிருந்தேன், இங்கே 5 ஆட தான் முடியுது. ஸோ 5 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும், 6 5 30, 2 5 10, இங்கே 30 வரும், பேலன்ஸ் 1 10, அடுத்து 25 5 5 20, நெக்ஸ்ட்டு 5 1 5 5, 2 5 10, 5 5 25, 5 2 5 10, 5 5 25, 5 5 25. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டோம், 3 1 2 5 5 பவர் 5 எழுதிட்டோம். ஸோ 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 5 எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் என்னது, 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. இங்கே n ஈக்குவல் டு 0, m ஈக்குவல் டு 5, ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நான் இப்படி நல்லா இதாக சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். ஸோ இதுதான் இப்போது நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, இந்த பியை இந்த கியூவை நம்மளால் ஃபேக்டர் பண்ண முடிஞ்சுது, ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் 13 by 3 1 2 5 இஸ் டெர்மினேட்டிங். இது என்ன பண்ண முடியும், இது டெர்மினேட்டிங் ஆகும். இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போகும்போது ஏதோ ஒரு ஸ்டேஜில் இது வந்து டெர்மினேட் ஆகிடும், ரிப்பீட் ஆகாது, ஓகேவா? ஸோ அப்போது இது ஒரு ரேஷனல் நம்பர். இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 17 by 8. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக 8 ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், 8னா 2 into என்ன வரும், 2 2 4 4 2 8, ஓகேவா? ஸோ இதை என்ன எழுதிலாம், 2 பவர் 3, 5 பவர் 0. ஸோ இதுவும் என்னது, டெர்மினேட்டிங். அப்போ 17 by 18 இஸ் டெர்மினேட்டிங், இதுவும் என்னாகும், டெர்மினேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 64 by
455 ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த க்யூவை தான் எடுக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இப்போ டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்னு சொன்னாலே நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா போதும் அப்போ 455 இதுக்கும் அந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணுறோம் ஸோ 455 ஃபைவ் டேபிள் 9 5s are 45 1 5s are 5 நெக்ஸ்ட்டு 7 டேபிள் ஓகேவா 7 டேபிள் போடுவோம் இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் 7 டேபிள் இப்போ 1 7s are 7 நெக்ஸ்ட் என்ன வரும் 3 7s are 21 ஓகேவா நெக்ஸ்ட்டு 13 ஸோ இது வந்து என்ன வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது ஏன்னா 5 5 × 7 × 13 வந்திருக்கு ஸோ இந்த க்யூவை நம்மளால் 5 7 13 ஃபேக்டர் ஆகுது ஸோ இது வந்து எதால் மட்டும்தான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன் 2 பவராலையும் 5 பவராலையும் மட்டும்தான் வரணும் அப்படி வந்தால் தான் அது டெர்மினேட்டிங் இல்லைனா அது நான் டெர்மினேட்டிங் ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் தட் ஃபோர் 64 by 455 இஸ் நான் டெர்மினேட்டிங் ஓகேவா ஸோ சிம்பிள் ஓகேவா இது 1 வேர்டில் தான் மோஸ்ட்லி வரும் பட் இதை நீங்கள் ஒரு தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லிடலாம் ஓகேவா ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 15 by 1600 ஓகேவா ஸோ இப்போ 1600 நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபேக்டர் பண்ணுறோம் ஸோ 1600 என்ன பண்ணுறோம் 5 போட்டால் என்ன வரும் 3 5s are 15 2 5s are 10 0 ஸோ 5 6 5s are 30 4 5s are 20 2 3 2s are 6 2 2s are 4 3 2 2 1 16 ஸோ 2 8 2 4 2 2 ஸோ இது என்ன பண்ணிக்கிட்டோம் 1600 நம்ம என்ன ஃபேக்டர் பண்ணியிருக்கோம் 5 2 × 2 6 ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம் 2 பவராலையும் 5 பவராலையும் மட்டும்தான் ஃபேக்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம் தேர்ஃபோர் 15 by 1600 இஸ் டெர்மினேட்டிங் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5th ப்ராப்ளம் 29 by 343 ஸோ 343 பண்ண போகிறோம் ஸோ 343 இப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த நம்பர் என்ன ஆகாது 2 5 ஆலையும் போகாது 3 ஆலையும் போகாது இங்கேயே நமக்கு இது தெரிஞ்சிச்சு இந்த ஏன்னா பிகாஸ் இங்கே லாஸ்ட் லைன் இருக்குது 13 3 இருக்குது ஸோ இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம இதை வச்சு அப்படியே சொல்லிடலாம் என்ன சொல்லிடலாம் 29 by 343 இஸ் நான் டெர்மினேட்டிங் இதை டெர்மினேட் பண்ண முடியாது சிம்பிள் இதை நீங்கள் லாஸ்ட் டிஜிட் பார்த்தே சொல்லிடலாம் பட் இதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணி பார்க்குறோம் இது எப்படி நான் லாஸ்ட் டிஜிட் பார்த்தே சொல்லிடலாம் அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்கு ஜீரோவில் முடியுது ஸோ ஜீரோவில் முடிஞ்சால் அது கண்டிப்பாக 10 டிவைட் ஆகும் 10 டிவைட் ஆனால் அது எதால் டிவைட் ஆகும் 2 × 5 டிவைட் ஆகும் ஸோ 2 5s are 10 அதனால தான் நான் சொன்னேன் இதுலேயும் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் பட் இதை நான் உங்களை ஃபேக்டர் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம் 23 by 2 3 5 2 ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது என்ன 2 பவராலையும் 5 பவராலையும் தான் இருக்குது ஸோ இது என்னது டெர்மினேட்டிங் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக போயிடும் பட் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா 2 பவர்லேயும் 5 பவர்லேயும் எழுதுனா தான் அது டெர்மினேட்டிங் ஆகும் இல்லைனா அது நான் டெர்மினேட்டிங் அந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஓகேவாயிடும் ஸோ 7th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 129 by 2 2 5 7 7 5 ஸோ இங்கே நம்ம சொல்லிடலாம் இது என்னது ஏன்னா இங்கே நம்ம கீழே என்ன சொல்லியிருக்கேன் க்யூ வந்து 2 ஆலையும் 5 ஆலையும் தான் ஆகணும் ஸோ நமக்கு தான் 2 ஆலையும் 5 ஆலையும் ஆகிடுச்சில் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அங்கே 7 ஆலையும் ஃபேக்டர் ஆகிருக்கு அந்த நம்பர் ஸோ இது என்னது கிடையாது டெர்மினேட் கிடையாது நான் டெர்மினேட்டிங் ஒன்லி ஏன் அப்படி அந்த 2 ஆலையும் 5 ஆலையும் மட்டும்தான் ஆயிருக்கணும் ஓகேவா ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது ஃபேக்டர் இருந்தால் கூட அது என்ன கிடையாது நான் டெர்மினேட்டிங் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் அக்கா இந்த ஃபேக்டரை வந்து நம்ம மேலே உள்ளதோட கேன்சல் பண்ணிட்டா இது ஓகேவா அப்படின்னு கேட்கலாம் நோ 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 அதெல்லாம் கிடையாது நம்ம ஃபேக்டர் கீழே பண்ணுற அந்த இது வந்து டெர்மினேட் ஆகணும் இந்த டெர்மினேட் ஆகணும் அப்படின்னா அது வந்து 2 பவர்லேயும் 5 பவர்லேயும் மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா ஸோ 5th 8th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 6 by 15 ஸோ 15 பண்ண போகிறோம் இது இது எதில் வரும் நமக்கே தெரியும் 5 டேபிளில் போட்டாலே வந்துடும் 15 5 3 5s are 3 ஸோ இப்போ என்ன வந்துடுது 5 3 இங்கே 3 போட்டாலும் சரி 5 போட்டாலும் சரி 5 15 நம்ம எப்படி எழுதலாம் 5 × 3 எழுதலாம் ஸோ இதுவும் என்னது
5 பவர்ல வந்துருச்சு. 2 பவர்ல வரலனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் என்ன வந்திருக்கு, 3 பவர்ல வந்திருக்கு. அதனால இதுவும் என்னது, நான் டெர்மினேட்டிங். ஸோ இதே மாதிரி 9th ப்ராப்ளம், 35/50. ஸோ 50 0 முடியுது, அதனால இது 10 டிவைட் ஆகும். பட் நமக்கு இந்த 5 வருமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 50 5 டேபிள் போடுறோம். ஸோ என்ன வரும், 1 0. ஸோ 5 5 2, ஓகேவா? ஸோ இது என்ன வந்துருச்சு, வந்துடுச்சு. இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த நம்ம கீழே உள்ளது 0 முடிஞ்சு அது கண்டிப்பாக 5 ஃபேக்டராகவும் 3 2 ஃபேக்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடலாம், அந்த 50 எப்படி வந்திருக்கு, 5 2 × 2 1. ஸோ இது என்னது, டெர்மினேட்டிங். நம்பர் 10 என்ன அப்படின்னா, 77/210. ஸோ இப்போ இதையும் நம்ம 0 முடியுது, ஸோ இது 10 டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை ஃபேக்டர் பண்ணி பார்த்துடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்ளமில் இது 10 ஃபேக்டர் ஆகலை, ஆகும். பட் இதில் வந்து 2 5 தாண்டி வேற ஒரு நம்பர் வருது. ஸோ அதனால இதை நான் செக் பண்ண சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 21 பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த 0 இல்லாமல் இந்த 21 மட்டும் பார்த்தாலே அது 3 தான் டிவைட் ஆகும். ஸோ அது 5 2 ஆகாது. அந்த ஒரே ஒரு ரீசனால் நம்ம இது வந்து என்ன ஆகாது, நான் டெர்மினேட்டிங் நம்ம சொல்லிடலாம், ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 1, இங்கே 1 இருக்கிறதுனால அது வந்து 2 போகாது. ஸோ 0 சேர்த்துட்டு இது 10 கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால் 5 2 10, நெக்ஸ்ட்டு 5 2 5 10 1. ஸோ இங்கே 3 டேபிள், 7 3 20. ஸோ நெக்ஸ்ட்டு 7 1. ஸோ இப்போது இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், லாஸ்ட்டில் 0 முடியுது, அப்போ 0 முடிஞ்சு அது 10 டிவைட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இது 10 டிவைட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் 2 இல்லை 5 இதெல்லாம் டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நம்பர் என்ன கிடையாது, நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட் ஆகாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த டிவைஸ் கீழே இருக்குதுல அந்த க்யூ, அதை மட்டும் ஃபேக்டர் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், 15/600 சொல்லியிருந்தேன். பட் அங்கே 0 முடிஞ்சு அது 10 டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த நம்பரை நம்ம அதை பார்த்துருக்கணும், இது என்ன ஆகும், 2 டிவைட் ஆகும். அதனால தான் அந்த நம்பர் என்ன ஆச்சு, நமக்கு டெர்மினேட்டிங்னு வந்துச்சு, ஓகேவா? தட்ஸ் ஆல். இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான், இந்த 10 ப்ராப்ளம்ஸ் தான் இந்த 10 1.4 இருக்குது, ஓகேவா? தேங்க்யூ.